ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி வைக்க போகிறோன்றது தான் காமிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 15 days ஆடை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற மோர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 liter எடுத்து வச்சுருக்கோம் மோர் குழம்பு பண்ண. சப்போஸ் இந்த மோர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டினரியாக தயிர் வச்சுக்கலாம். பட் இந்த மோரில் நீங்கள் மோர் குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் 5 வெண்டைக்காயை நீங்கள் எண்ணெயில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து மோர் குழம்புல ஆட் பண்ண போகிறோம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மோர் குழம்புக்கு மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய சாமான்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காய், 1/2 inch ஜிஞ்சர், 1 piece கட்டி பெருங்காயம், 1 teaspoon ஜீரகம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்குரிய ஜாமானா கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காய், இஞ்சி, பெருங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கூடவே கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா விப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயிர் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து வெண்ணெய் எடுத்த மோர் யூஸ் பண்ணுறனால அதுவே வந்து தண்ணியாக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பேனை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனோன்னு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. வதக்கின வெண்டைக்காயும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. புதுசில் மோர் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நீங்கள் மோரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சைட்லெல்லாம் பார்த்தா நல்லா நுரக்கட்டிட்டு வருது இல்லையா? ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பை, அப்போ டேஸ்ட் போயிடும். இப்போ நீங்கள் இறக்கிக்கலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் பெல் பட்டனையும் மறக்காமல் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.